நான் கூட ரெண்டு மூணு வக்கீல் கிட்ட எல்லாம் கேட்டு கிளாரிஃபை பண்ணிருக்கேன். விவாகரத்து கொடுத்த உடனே திரும்பவும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா, தப்பு இல்லையா? சோ அதனாலதான் நான் திரும்பவும் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிருக்கேன். இத பாரு, ஆனா அதுக்காக காலம் முழுக்க உனக்காக காத்துக்கிட்டு இருப்ப மட்டும் நினைக்காது. அதுக்குன்னு ஒரு டெட்லைன் இருக்கு. அந்த டெட்லைன் என்னன்னா February 14. அதாவது காதலர் தினம் சொல்லுவாங்கல்ல, அது வரைக்கும் தான். February 14 வரைக்கும் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அதுக்குள்ள உன் மனசுல ஏதாவது ஒரு மூலையில என்ன மன்னிக்கணும்னு தோணுச்சுன்னா என்னை எப்ப வேணாலும் தேடி வரலாம். ஐ லவ் யூ மாமான்னு சொல்லி கட்டி பிடிச்சுக்கலாம். நானும் இந்த பத்திரிகையில போட்டிருக்கிற மாதிரி February 14 ஒண்ணு நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதுக்குள்ள இதுக்கு மேல உன்னோட முடிவு தான். பை. என்ன புள்ள, நெசமாவே பத்திரிக்கை அடிச்சு கொண்டு வந்திருக்காரா? ஆமாக்கா, குடு பாப்பா. டாக்டர் தம்பி ரொம்ப வித்தியாசமானாலா இருக்காரு. விவாகரத்து பண்ண பொண்டாட்டிய திரும்ப கல்யாணம் பண்ண போறாராமா, நல்லாதான் இருக்கு கதை. எல்லாம் ஆணாதிக்கம். என்ன புள்ள ஆணாதிக்கம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னேன், ஒருத்திய வற்புறுத்தி ஒரு விஷயத்த செய்ய வைக்க கூடாதுங்கிற நல்ல பண்பு அவர்கிட்ட இருக்குன்னு. நான் தப்பா நினைச்சிட்டேன். நான் உன்னை அடைஞ்சே தீருவேன், நீ விட்டு கொடுத்தே தீரணுங்கிற ஆணாதிக்கம் அவர்கிட்ட நிறையவே இருக்கு.